வணக்கம் நண்பா, உங்களுக்கு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் இ ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஐடியா இருக்கா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்பலாம் ஸ்பீடு தேவையில்லப்பா, ஆவரேஜான ஸ்பீடு போனால் போதும். ரேஞ்சு கூட ஒரு 100+ இருந்தால் போதும். ஆனால் எனக்கு பேட்டரி பேக்கேஜுக்கு நல்ல வாரண்டி வேணும். இது மாதிரி ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோவோட நம்மளோட ட்ராவல் பண்ணிவாங்க. இல்லைப்பா, எனக்கு ஸ்பீடு தான் முக்கியம், எனக்கு இவ்வளோ ஸ்பீட்லாம் பத்தாது அப்படிங்கிறவங்க இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பல்லடம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் ஓசோடெக் இப்படின்னு ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீலியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் ரிஜிஸ்ட்ரேஷன் இ வெஹிக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உங்களில் சில பேருக்கு தெரிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷனே கிடையாதுங்க. அப்படின்னா என்ன, இந்த பைக்குக்கு ஆர்சி புக்கே தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35 km தான். இதனால தான் இந்த இ ஸ்கூட்டருக்கு ஆர்டிஓ ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. இந்த ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஸ்பீட்லாம் போகமாட்டேன், ஆவரேஜான ஒரு ஸ்பீடில் தான் போவேன். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பைக் கண்டிப்பாக சூட் ஆகும். இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைக்கோட பேட்டரி யூனிட், வெஹிக்கிள் பாடி, அப்புறம் இதோட சார்ஜர் எல்லாமே ஓனாக ஆர்&டி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த ஓசோடெக் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட லுக் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஸ்லீக்கான ஒரு அழகான டிசைன் தாங்க பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர், டைல் லேம்ப் எல்லாருமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வித்தியாசமான ஒரு டிசைனில் ஒரு யூனிக்னஸை தாங்க காட்டுது. இதில் ஆன்டி தெஃப்ட் அலாரம் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, மூணு விதமான ரைடிங் மோட் கொடுக்குறாங்க. ஆனால் இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35 km மட்டும்தாங்க. எந்த மோடு கொடுத்துருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் மோடு போடும்போது தான் இது 35 km கொடுக்கும். இதுக்கு கீழே நம்ம எப்போ மோடு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இவங்க கூடிய சீக்கிரமாக 85+ km ஸ்பீடு கொடுக்கக்கூடிய ஃபீலியோ ப்ளஸ் அப்படின்னு ஒரு இ ஸ்கூட்டரை லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மோடில் நீங்கள் ஈக்கோ மோடில் ட்ராவல் பண்ணும்போது 180+ km வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈக்கோ மோட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 15-20 km வரைக்கும் இருக்கலாங்க. இந்த ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் டுயல் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 90 L பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் BLDC ஹப் மோட்டரால் ரன் ஆகுது. இந்த வெஹிக்கிளை எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட பேட்டரி தான். ஏன், இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் கூட இந்த பேட்டரி தான் சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரில் லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி கொடுத்துருக்காங்க, லித்தியம் அயன் பேட்டரி கிடையாது. இந்த ரெண்டு பேட்டரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லித்தியம் அயன் பேட்டரி இருக்குல்ல, இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 5 years வரைக்கும் அப்படின்னு வச்சுங்க. ஆனால் இந்த ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரியோட லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 years வரைக்கும் வருங்க. லித்தியம் அயான் பேட்டரியை பார்த்தீங்கன்னா 5 years முடிஞ்சிருச்சு, சப்போஸ் பேட்டரி எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பேட்டரியை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தாங்க ஆகணும், வேறு சாய்ஸே கிடையாது. இதனால தான் லித்தியம் அயன் பேட்டரிக்கு மேக்ஸிமம் 3-5 years வாரண்டி தராங்க. ஆனால் இந்த ஓசோடெக் இருக்காங்கள, இவங்க இந்த ஃபீலியோ மாடலுக்கான பேட்டரிக்கு 6 years அப்படி இல்லைன்னா 100,000 km வரைக்கும் வாரண்டி தராங்களாம். இந்த 6 years உங்கள் பேட்டரியில் எதுவும் ப்ராப்ளம்னா ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தராங்களாம். சரி, 6 years பிறகு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதான் இதோட லைஃப் 15 years சொல்லியாச்சே. இந்த 15 years வரைக்கும் நீங்கள் பேட்டரியை சர்வீஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ண தேவையில்லை. இந்த சர்வீஸையும் கூட இவங்களே பண்ணித்தராங்க, ஆனால் சார்ஜஸ் அப்ளைகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 42 Ah 72 V பேட்டரிங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 kW அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு 2 years வாரண்டி தராங்க. இது IP67 ரேட்டிங்கோட வருது. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94,000-97,000 வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இதுதாங்க எனக்கு இந்த ஸ்கூட்டரில் பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இதோட லைஃப் டைமோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண காசை நிச்சயம் திரும்ப எடுத்துடலாம். இந்த ஸ்கூட்டருக்கு FAME II பாலிசி அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாது அப்படிங்கிறது தான் பதில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், இதுக்கு கண்டிப்பாக FAME II பாலிசி அப்ளை ஆகாது. இஎம்ஐ ஆப்ஷன் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்டு. ஆனால் பஜாஜ் ஃபின்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கும் இல்லையா, அந்த கார்டு இருந்தால் உங்களுக்கு இஎம்ஐ கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த பைக் எங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் மட்டும்தாங்க இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. கூடிய சீக்கிரமே தமிழ்நாட்டில் பல இடத்துல இவங்களோட ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஆட்டோ அண்ட் இ அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.